முற்றி தாய் மண்ணின் பரத்தின் வீச்சி காப்போம் தமிழை காலத்தை உணர்ந்து இணைவோம் தமிழால் இழந்ததை காப்போம் தமிழ் அறிமுக நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு நெடிய ஒரு பயணத்துக்காக அடித்தளமிட்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வாக உலக தமிழர் வரலாற்று மையத்தின் பணிப்பாளர் திரு சத்யரூபன் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். காப்போம் தமிழ் அறிமுக விழாவின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உலக தமிழர் வரலாற்று மையம் சார்பாகவும் தமிழர் கலை பண்பாட்டு நடுவம் சார்பாகவும் காப்போம் தமிழ் குழு சார்பாகவும் எனது மாலை நேர வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய இந்த சூழ்நிலையில் எமது இனம் சந்தித்துள்ள சவால்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலும் இந்த காப்போம் தமிழ் என்பது நமக்கு முக்கியமானது ஒன்றானதாகின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி, யாவருக்குமே இருக்கின்ற கேள்விக்குறி. இந்த காப்போம் தமிழ் எமது இனத்தின் விடுதலைக்கோ எமது இனத்தின் தேசத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி இந்த காப்போம் தமிழ் நகர்த்தி செல்லும் என்ற ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு இனத்தின் ஆணி வேர் என்பது அந்த இனத்தின் மொழி என்பதில் யாராலும் மறந்துவிட முடியாது. ஒரு இனம் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது அந்த இனத்தின் மொழி காக்கப்பட வேண்டும், அந்த இனத்தின் கலை கலாச்சாரம் பண்பாடு காக்கப்பட வேண்டும். ஆகவே இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த எமது மொழியான தமிழ் மொழி காக்க வேண்டிய கடமை இன்றைய சமுதாயத்தினரும் இன்றைய சந்ததியினரும் இந்த மொழியை எவ்வாறு நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கையளிக்க போகின்றோம் என்பதும் எமது வரலாற்று கடமை. ஆகவே இந்த காப்போம் தமிழ் என்பது முக்கியமான விடயம், இன்றைய காலகட்டத்தில் தேவையான விடயம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மண்தோன்றா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றியதுதான் மூத்த மொழி தமிழ் மொழியாம். உலகத்திலேயே மொழி ஆராய்ச்சியின் போது அங்கே கூறப்பட்டிருக்கிற விடயம் வந்து தமிழ் மொழி தான் மூத்த மொழி. அங்கே மொழி என்ற சொல் கூட பயன்படுத்தி இருக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரே ஒரு மொழி இருந்தபடியால் அங்கே இந்த தமிழ் என்ற சொல் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே மொழி என்றொரு வசனம் கூட அங்கே பயன்படுத்தப்படவில்லை. இது மொழி ஆராய்ச்சியின் போது சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவதாக அங்கே விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து வேற்று கிரகங்களுக்கு விஞ்ஞானிகளை அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வேற்று கிரகத்திலே என்ன என்ன மக்கள் அங்கே இருப்பார்கள், அந்த மக்கள் என்ன மொழி பேசுவார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பீடு எடுக்கப்படுகின்றது. அந்த கருத்து கணிப்பீடிலே தமிழ் மொழியும் அந்த பட்டியலிலே சேர்க்கப்படுகின்றது. இதுதான் எங்கள் இனத்துக்கு எங்களது மொழிக்கு இருந்த உயர்ந்த பண்புகள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்திலே அங்கே மீண்டும் ஒரு மொழி ஆராய்ச்சிகள் இடம்பெறுகின்றது. அந்த மொழி ஆராய்ச்சிகளிலே உலகத்திலேயே அழிந்து போய்கொண்டிருக்கின்றது அல்லது மருவிக்கொண்டிருக்கின்ற மொழிகளிலே அந்த பட்டியலிலேயும் தமிழ் மொழி சேர்க்கப்படுகின்றது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்ற மொழி இன்றைக்கு அழிந்து போகின்ற பட்டியலிலேயும் சேர்க்கப்படுகின்றது. இதில் யாராவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். எனக்கு முன்பு பேசிய பாலா மாஸ்டர் கூறியிருந்தார் தமிழ் மொழி 17வது இடத்தில் இருக்கின்றது. அப்போ இவர் வந்து திருப்பி சொல்கிறார் மொழி அழிஞ்சு போய் கொண்டிருக்கின்றது. அது உண்மைதான். ஆனால் அந்த மொழி முதன்மை இடத்தில் இருந்தது, ஆனால் இன்றைக்கு 17வது இடத்திலே வந்திருக்கின்றது. ஆகவே இந்த மொழியை நாங்கள் காக்க வேண்டிய கடமை எங்களிடம் இருக்கின்றது. எங்களுடைய மொழிக்கு இருக்கின்ற பண்புகள் இந்த மொழியிலேயும் இருக்கவில்லை. இந்த மொழி நாங்கள் காக்க வேண்டிய கடமை இந்த காப்போம் தமிழ் நகர்த்தி செல்லும். இந்த காப்போம் தமிழ் அடுத்த கட்டத்துக்கு எமது மொழியை கூட்டி செல்லும் என்று விரும்புகின்றேன்.
उदाहरण मुड़कल नैक्रेन இரண்டாவது உலக மகாயுத்தத்திலே ஜப்பானும் ஜெர்மனியும் அணுகுண்டுகளால் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தது. இந்த உலகமே வியந்து நின்றது. இந்த இரண்டு நாடுகளும் மீள் கட்டி எழுப்பப்பட மாட்டாது என்ற விஷயத்தை. ஆனால் அந்த இரண்டு நாடுகளும் என்று பார்த்தீர்கள் என்றால் தொழில்நுட்பமோ விஞ்ஞானமோ அறிவியலிலேயோ மிக உச்சத்தில் இருக்கின்ற நாடுகள். இதற்கு காரணம் அவர்கள் இந்த அந்த இரண்டு நாட்டவர்களும் இந்த மொழி மீது வைத்திருந்த பற்றும் அந்த மொழி மீது வைத்திருந்த வரியும் தான். இந்த இரண்டு நாட்டவர்களும் ஜெர்மனியரும் ஜப்பானியர்களும் அவர்களது பல்கலைக்கழகங்களிலேயோ பாடசாலைகளிலேயோ நூல்நிலையங்களிலேயோ அவர்கள் கூடிய சொந்த மொழியிலேயே புத்தகங்களையும் படிப்புதலையும் நடக்கும். ஆகவே இந்த மொழி என்பது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காப்போம் தமிழ் நமது மொழியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் என்று சொல்லிக்கொண்டு என்பது சிறு உதாரணத்துடன் சொல்லி எனது உரிய முடிக்கலாம் நினைக்கின்றேன். எந்த மொழிக்கும் இல்லாத பண்பு நமது மொழிக்கு இருக்கின்றது என்று பலர் சொல்வார்கள். அம்மா என்று ஒரு பிள்ளை அழுகின்ற போகுது அங்கே உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து என்ற மூன்றும் அந்த அந்த சொல்லிலே இருக்கின்றது. இது எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு பண்பு நம்ம தமிழ் மொழிக்கு. இப்படி தமிழ் மொழியை பற்றி நிறையவே சொல்லி கொண்டு போகலாம். விலங்குகள் கூட அழுகும் போது அந்த மாடு கத்துகின்ற போது கூட நீங்கள் பார்த்தா தெரியும் அம்மா என்ற ஒரு ஒரு பாணியில் கத்துற மாதிரி இருக்கு. அப்படியான இயல்புகள் எங்கட மொழிக்கே இருக்கின்றது. ஆகவே இந்த காப்போம் தமிழ் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது. மொழி அழியவிடாமல் அடுத்த சந்தையை கடத்த வேண்டும் என்பதை இந்த காப்போம் தமிழ் கட்டாயம் செய்து வைக்கும். இந்த காப்போம் தமிழ் சிறுவர்களை இந்த மொழியை சிறுவர்களிடம் இந்த மொழியை அவருடைய திறமையையும் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செல்வதை விட இங்கே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழ் பற்றாளர்கள் தமிழ் மொழி புலவர்கள் தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்களையும் வெளிக்கொணர வேண்டும். அவர்களையும் கொண்டு வந்து இந்த சிறுவர்களோடு தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த காப்போம் தமிழ் குழுவினருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழுக்கும் அமுதன்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பது போல் தமிழர்கள் தன் மொழியை உயிராக போற்றினார்கள். அந்த வகையில் இளையோர்களாகிய நாங்கள் எமது தாய்மொழியாகிய தமிழை பேணி காக்க வேண்டும். அது எமது கடமையாகும். அதனால் உங்கள் அனைவரையும் www.kaapomtamil.com மற்றும் www.savetamil.com ஆகிய இணையதளத்தினூடாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது இளையோரிடமிருந்து இளையோருக்காக வைக்கப்படும் ஒரு வேண்டுகோள். அதில் நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு இளையோர் எங்களோடு இணைந்து இந்த மேடையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவரும் நிச்சயமாக ஒரு பேச்சு போட்டியில் பங்கு பெறுவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏற்கனவே அதற்கான முடிவு எடுத்து விட்டார். எனவே உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஈடுபடுத்துங்கள். இது ஒரு சாதாரண ஒரு போட்டியாக மாத்திரமல்ல, இது ஒரு தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று பங்காற்றும் ஒரு போட்டி. எனவே உங்களுடைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இந்த போட்டிகளில் பங்கு பெற வேண்டியது என்பது நீங்கள் தமிழுக்கு ஆற்றும் வரலாற்று கடமை என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக ஒரு சிறப்புரை, கடல் கடந்து எங்களோடு இந்த எண்ணக்கருவை முன்வைத்த உடனேயே எங்களோடு இணைந்து எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்க ஒரு ஆலோசகராக அடிக்கடி எங்களோடு தொடர்பில் இருக்கும் ஒருவர், உங்களுக்கு பல விடயங்களில் பரிச்சயமானவர், பல்லாண்டு காலமாக எங்களோடு தமிழ் தேசியத்தோடு பல விடயங்களில் கைகோர்த்து பயணித்துக் கொண்டிருப்பவர், அப்படி ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் இப்பொழுது நாங்கள் காணொளி வாயிலாக அழைக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஆர்வாளர் வணக்கத்திற்கு உரிய பிதா ஜெகத் காஸ்பர் அடிகளார் ஜூமூடாக சிறப்புரை வழங்குவதற்கு இருக்கின்றார். முச்சங்கம் கூட்டி முதுபுல ஒரு தவை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெறுமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோன்றுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை மிகவும் மதிப்புமிகு இந்த வரலாற்று அரங்கில்
பதிவு செய்து கொண்டு மிகவும் காத்திரமான காலத்திற்கு தேவையான இந்த முயற்சியை முழுமையான ஈடுபாட்டுடனும் லட்சிய வேட்கையுடனும் அளவற்ற அர்ப்பண உணர்வுடனும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்தி, அதைவிட முக்கியமாக தமிழ் மொழி காக்கப்பட வேண்டிய தேவையின் காலகட்டத்தில் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து குறிப்பாக இளையோர்களை, உங்கள் பிள்ளைகளை இந்த முயற்சியில் இணைத்திருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆர்வமுடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உலகத் தமிழர்கள் அனைவர் சார்பிலும் என்னுடைய பாராட்டுகளையும் அளவற்ற நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பயணமும் இன்று தொடர்கின்ற முயற்சிகளும் ஈழத்தமிழ் மக்களினுடைய ஒரு மகத்தான விடுதலை போராட்டத்தின் பின்புலத்தில் வரையறுக்கப்பட்டது என்பதை எவ்வித தயக்கமும் இன்றி நான் எல்லா அரங்குகளிலும் பதிவு செய்து வருகின்றேன். அந்த காலகட்டத்தினுடைய நிகழ்வுகள், நினைவுகள், அவற்றினோடு நான் கற்றுக்கொண்டவை அவற்றையெல்லாம் இந்த அரங்கில் பதிவு செய்ய நான் நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை, தரப்பட்டிருக்கிற 15 நிமிடங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடியும். உலகெங்கும் தமிழ் மக்களிடையே, குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களிடையே கடந்து போனவை பற்றின காயங்களும் வலிகளும், எதிர்காலம் பற்றின உறுதியின்மையும் அவநம்பிக்கையும் நிலவுகின்ற ஒரு காலத்தில் இது போன்ற முயற்சிகள் தமிழுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கும் நம்பிக்கை தருகின்ற முயற்சியாக நாம் பார்க்க வேண்டும். எனவேதான் இதை முன்னெடுக்கின்ற இளைஞர்களையும் இதை ஆதரிக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் நான் பாராட்டுவது முக்கிய காரணம், 2009 ஆம் ஆண்டில் ஒரு பேரிடராக தமிழீழ மக்களின் தனித்துவ தேசிய அடையாளத்துக்கான அந்த பயணம் ஒரு இடர்பாட்டை சந்தித்த பொழுதும் பெரும் கொடையாக தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தந்து சென்ற பெரும் கொடை என்று நான் கருதுவதும் முழங்கி வருவதும் பதிவு செய்வதும் தமிழ் தேசியம் என்கின்ற பெரும் கொடை. தமிழ் தேசியம் என்கின்ற பெரும் கொடையை தமிழ் இனத்திற்கும் உலகத்திற்கும் தந்துவிட்டுத்தான் அந்த பேரிடர் தன்னை வரையறுத்துக் கொண்டது என்று சொல்லலாம். அந்த தமிழ் தேசியம் என்பது ஒருபோதும் பிற மனித சமூகங்களுக்கு, ஏன் தன்னை அழிக்க முயன்ற சிங்கள மக்களுக்கே கூட எதிரானதாக இருந்தது இல்லை. அந்த வகையில் தான் ஏன் இந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றால், நான் வெறும் ஒரு மொழியை காப்பது ஒன்றும் பெரும் சிறப்பு அல்ல, ஒரு மொழி தொடர்புக்கான ஒரு கருவி என்பதாக மட்டும் இருக்குமே ஆனால், இட்ஸ் ஜஸ்ட் a medium of communication after all என்று மட்டும் இருக்குமே ஆனால் ஒரு மொழி அழிவது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. மீண்டும் சொல்கின்றேன், இந்த உலகப்பரப்பில் தமிழ் மொழி உட்பட எந்த மொழியானாலும் வெறும் தொடர்புக்கும் தொடர்புகளுக்கும் பரிவர்த்தனைகளுக்குமான ஒரு உபகரணமாக, ஒரு ஊடகமாக, மீடியேட்டிங் ஏஜென்ட். இஃப் லாங்குவேஜ் இஸ் மேர்லி எ மீடியேட்டிங் ஏஜென்ட் ஃபார் கம்யூனிகேஷன் அலோன், then it's okay even if it declines and it dies. ஆனால் தமிழ் மொழி அப்படிப்பட்டது அல்ல. தமிழ் மொழி இறையரும் பெரும் கொடையாக இந்த உலகிற்கு தரப்பட்ட ஒன்று என்று நான் போற்றுகிறேன், மதிக்கிறேன். காரணம், அது அறம் சுமக்கும் மொழி, அது எல்லையில்லா அறிவு விரிவுகளை உட்கொண்டிருக்கும் மொழி, அது ஒரு மாபெரும் நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள் சமூகத்தினுடைய வரலாற்றையும் நினைவுகளையும்
அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூறுகளையும் மரபணு தன்மைகளையும் சுமக்கின்ற ஒரு பெரும் மனித நாகரிக பொக்கிஷம். ஒரு வகையில் சொல்ல போனால் 21 நூற்றாண்டு பல பேரிடர்களையும் பல சவால்களையும் நெருக்குவாரங்களையும் சந்திக்கின்ற பொழுது COVID-19 எந்த தொழில்நுட்பமும் உங்களுக்கான உத்தரவாதம் அல்ல, எந்த விஞ்ஞானமும் முழுமையான உத்தரவாதத்தை உங்களுக்கு தர முடியாது. எனவே நீங்கள் அறம்சார் ஒரு உயர் நாகரிகத்தை தேட வேண்டிய தேவையில் இருக்கிறீர்கள் என்கின்ற பொழுது ஒரு லிபரல் டெமோக்ரசி, சயின்டிபிக் பர்சியூட் இவற்றோடு இணைத்து ஸ்டேபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எத்திக்கல் ஃபவுண்டேஷன் பியாண்ட் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ரிலிஜியஸ் நெசசிட்டிஸ் அது தமிழுக்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இதை குறித்து நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும், நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். தீக்கில் எழுதி யங் ஜெனரேஷன் You should pursue the search on the deeper dimensions and relevance of Tamil for 21st century ethics and 21st century civilization. ஆக இந்த மொழியை காப்பது என்பது தமிழர்களுக்கான அடையாளத்தையும் தமிழர்களுக்கான ஒரு உயர் வழி பாதையையும் உறுதி செய்வதற்காக மட்டும் அல்ல, இந்த மொழியை பாதுகாப்பது என்பது மனித குலத்தினுடைய தேவைக்காகவும். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று. நான் பல மேடைகளில் இதை சொல்லி வருகின்றேன். அது கூறியது கூறலுக்காக அல்ல, மாறாக ஒன்றை நம் மொழி பற்றின உயர்வை அதன் ஆழத்தை அதன் விரிவுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு மிதந்தோத வேண்டும், உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு தேவைக்காக. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் இன்று பயோடைவர்சிட்டி என்பது ஒரு முக்கியமான கருத்தியலாக இன்று ஆகியிருக்கிற பொழுது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முழங்கும் தெளிவும் அறப்புரிதலும் இந்த மொழிக்கு இருந்திருக்கிறது. சென்ற இடமெல்லாம் சென்று சேர்ந்த இடத்தையும் சிறப்பு செய்து தம் வாழ்வையும் சிறப்பு செய்து இன்று தமிழன் உலக பரப்பில் ஒரு தமிழின் ஆறாம் திணையாகவும் மானுடத்தினுடைய ஒரு நம்பிக்கை குழுமங்களில் ஒன்றாகவும் இன்று தமிழர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லுகின்ற அந்த பண்பாட்டு துணிவு என்பது நமக்கு இருந்திருக்கிறது. அல்லது விதி கர்மா இறைவன் எல்லாம் பார்த்துக் கொள்வான் என்று மதங்கள் மனித முயற்சியை தமிழ் ஒருபோதும் இறைவனை நிராகரிக்கவில்லை, இறையினுடைய முக்கியத்துவத்தை அது குறைத்து மதிப்பீடு செய்யவும் இல்லை. ஆனால் குருட்டுத்தனமான நம்பிக்கைகளை ஒருபோதும் தமிழ் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அது மக்களுக்கு சொல்லவும் இல்லை. மாறாக இறை இந்த உலகத்திற்கு ஏராளம் அருட்குடைகளை தந்திருக்கிறது, அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மனித முயற்சிகளின் ஊடாகத்தான் நாம் நம்முடைய கனவுகளை நனவாக்க முடியும், நம்முடைய லட்சியங்களை செதுக்க முடியும் என்று இந்த உலகில் மனித முயற்சிகளினுடைய முதன்மையை the transformative potential of human efforts இன்று இந்த காப்போம் தமிழ் முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்களைப் போல உலகம் முழுவதும் எத்தனையோ தமிழ் முயற்சிகள் கலை பண்பாடு அறிவு என்று நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருப்பது என்றால் அல்லது 25-30 ஆண்டுகளில் ஒரு வெறும் பையோடு வந்து இறங்கிய ஒரு அகதி சமூகம் 30 ஆண்டுகளில் மேற்குலகினுடைய ஜனநாயகமும் மனிதநேய சமூக அடிப்படைகளும் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இன்று ஒரு புதியதொரு வாழ்க்கையை வெறும் ஒரு கால் நூற்றாண்டு காலத்திலேயே தகவல்கள் செய்திருக்கிறது என்றால் அப்படி ஒரு சரித்திரம் உலகத்தில் வேறு எந்த மக்கள் இனத்திற்கும் இல்லை, ஈழத்தமிழ் புலம்பெயர் சமூகத்திற்கு மட்டும்தான் உண்டு. எப்படி நிகழ்ந்தது? இரவு பகல் என உழைப்பு, இடைவிடாத முயற்சி, ஒரு வேலைக்கு 2 அல்ல 3 வேலை, ஒருவருக்கொரு ஒத்துழைப்பது, முயற்சி திருவினை ஆக்கும், மெய்வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது எனினும். இப்படி எத்தனையோ அற அடிப்படைகளை விழுமியங்களை பொது மனித சமூகத்திற்கான ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதாக இருக்கட்டும். அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதன் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. தமிழ் ப்ராபபிளி இஸ் ஒன் லாங்குவேஜ் தட் கிளியர்லி டிஃபரன்ஷியேட்டட் பிட்வீன் சிம்பதி அண்ட் எம்பதி.
in a very, very poignant manner. Aga, ipudi naam enni paarkka mudiyaadha ara panpaattu uyarangalukku manitha kulathai eduthu selugindra indha moliyai naam perumithathodu kattukolla vendum endru yenendral moliyai ilandhu vittal naam adaiyalathai ilandhu vidugindra. 11 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு 4 நிமிடங்கள் மட்டும்தான். காரணம், இந்த காலகட்டத்தில் நான் சொன்னதை போல 2009 ஆண்டு ஒரு பெரும் கையளிப்போடு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் எண்ணி பார்க்க இயலாத தியாகங்களோடு நடந்த ஒரு போராட்டம், ஒரு மாபெரும் தற்கையளிப்போடு, ஒரு வலி நிறைந்த கையளிப்போடு நிறைவுக்கு வந்த பொழுது உலக தமிழுக்கு தமிழ் தேசியம் என்கின்ற கொடை தரப்பட்டது. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களாலும் அவரது பிள்ளைகளாலும் அந்த காலத்தில் அங்கு வாழ்ந்த மக்களாலும் அதற்கு முன்பு எத்தனையோ துன்பங்களை ஏற்று தம்மை ஆபித்தியாக்கிக் கொண்ட போராளிகள் மற்றும் பொதுமக்களாலும் தமிழ் தேசியம் என்பது இன்று உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அது an inclusive nationalism, an enlightened nationalism ஆக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. If it is an exclusive and or tyrannical nationalism or populist tyranny-ஐ உருவாக்கக்கூடிய தேசியத்தை தான் இந்த உலகம் நிராகரிக்கிறதே தவிர வெளிப்படைந்த சகல மக்களையும் ஏற்றுக்கொள்கிற சகல மக்களினுடைய விடிவுக்குமான நம்பிக்கைகளை தரக்கூடிய ஒரு தேசியத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவ்வகையில் தமிழ் தேசியத்தையும் an enlightened, rational and inclusive Tamil nationalism is acceptable to the free world and democratic world. உலகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற பொழுது அந்த உலகத்தை நாம் உலகத்திற்கு நம்மை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்றால் அங்குதான் நாம் தோற்று போயிருக்கிறோம். நாம் பெரும் கொடையாக தரப்பட்ட அந்த தமிழ் தேசியத்தை உலக பரப்பி மதிப்புக்குரிய ஒரு கருத்தியலாக நாம் காட்டியிருக்கிறோமா என்றால் நாம் இன்னும் செய்யவில்லை. அதை முதற்களமாக மொழியில் செய்ய வேண்டும். மொழியை இழந்து விட்டால் தேசியம் இல்லை. மொழியை இழந்து விட்டு எந்த தேசியமும் பேச முடியாது. அதுவும் நான் சொன்னதை போல அற அடிப்படைகளை வேரோட்டமாக கொண்டிருக்கிற இந்த மொழியை இழந்து விட்டு தமிழ் தேசியம் என்பதை நாம் ஒரு காலத்திலும் பேச முடியாது. மொழியை இழந்து விட்டு உலக பரப்பில் நமக்கான இடத்திற்கான கோரிக்கையை நாம் வைக்க முடியாது. இன்று உலகம் நமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக I'm repeating this when the free world is getting ready to accept the socio-cultural and political demands of the Tamils globally. If we lose our mother tongue, how would we present ourselves as a legitimate collective? எப்படி நாம் ஒரு 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 தார்மீகம் கொண்ட பொது குழுமமாக சமூக பண்பாட்டு அரசியல் பொருண்மைய கோரிக்கைகளை உலக சமூகத்தின் முன்னால் நாம் வைக்க முடியும்? இஃப் வி லூஸ் அவர் ஃபவுண்டேஷனல் லாங்குவேஜ். அந்த அடிப்படையில் தான் பெற்றோர்களும் இந்த தலைமுறை என்பது த டிரான்சிஷன் ஜெனரேஷன். இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக, ஊடாடுவதற்காக, உறவு கொள்வதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம், எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலம் மட்டுமல்ல, பிரெஞ்சு மட்டுமல்ல, ஸ்பானியம் மட்டுமல்ல, போர்ச்சுகீஸ் மட்டுமல்ல, எத்தனை மொழிகளை முடியும், அத்தனை மொழிகளுக்கும் நாம் திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நமது மொழியை இழந்து விட்டால், நமது தேசியத்தை உலகம் ஏற்றுக்கொள்ள தயாராகிற இந்த காலத்தில் நமக்கான நாம் தார்மீகத்தை இழந்து விட்டு உலகத்தின் முன்னால் பாவப்பட்டவர்களாகவும் பரிதாபமானவர்களாகவும் ஒருவேளை கேலிக்கு உரியவர்களாகவும் நாம் மாறிவிடுவோம் என்பதால் இந்த காப்போம் தமிழ் முயற்சியும் இதுபோல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற தமிழ் முயற்சிகளும் முக்கியமானவையாகின்றன. எனவே அன்பு தமிழ் உறவுகளே, நான் உங்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்கள். தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதோடு நிறுத்தாதீர்கள். வருகின்ற மே மாதம் 5, 6, 7 நாட்களில் கூட லண்டன் மாநகரில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று திட்டமிடுகின்றோம். எழுமின் என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் இப்ப நடாத்தி வருகின்றோம். த ரைஸ் என்ற ஆங்கிலத்தில் அறியப்படுகின்றது. அங்கு இயங்கி வருகின்ற சில குழுக்களோடு இணைந்து லண்டன் மாநகரில் 70 நாடுகளினுடைய தமிழ் உறவுகள் அடிப்படையில் பொருண்மைய விஷயங்களையும் நமது அடையாளத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காகவும் ஒன்று கூடி வருகின்றோம்.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற உங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் உறவுகளையும் நான் அன்புடன் அந்த நிகழ்வுக்கு அழைக்கின்றேன். காரணம், பொருள்மிய வெற்றிதான் உலக வரைபடத்திலும் உலக இடத்திலும் நமக்கு ஒரு பெரிய மதிப்பை பெற்றுத்தரும். ஒன்று, இரண்டு, அறிவு திரட்சி, கன்சாலிடேஷன் ஆஃப் நாலெட்ஜ் பவர் விச் தமிழ்ஸ் இன்னாமஸ்லி ஹேவ் இன் பிளென்டி. அறிவு திறன், ஆற்றல்கள் திறன், ப்ரொஃபஷனல் கேபபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஆர் அன்பேரலல், பர்டிகுலர்லி தி நியூ ஜெனரேஷன் ஆஃப் தமிழ்ஸ். ஆக ஆரி பொருண்மிய புலத்தில் பர்டிகுலர்லி என்டர்பிரெனர்ஸ், இஃப் சம் யூனிகார்ன் கம்பெனிஸ் கேன் கம் அவுட் ஆஃப் தமிழ் எஃபர்ட்ஸ், நதிங் லைக் தட். அதிகாரத்தினுடைய உலகின் வல்லமை மிக்க உயர் மேஜைகளில் அமர்ந்து உரையாடுகின்ற அளவுக்கான ஒரு ஒரு தகுதியை, இடத்தை, மேன்மையை தமிழர்கள் பொருண்மையை வெற்றி மூலம் பெற வேண்டும். இரண்டு, அறிவு திரட்சி மூலம் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு மாற்றங்களில் அது பங்கேற்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டும் ஒரு அரசியல், சமூக, பண்பாட்டு வல்லமையாக மாற வேண்டும் என்றால் மொழி அறிந்தவர்களாகவும் அந்த மொழியை பற்றி கொண்டு ஒரு ஓர் உணர்வோடும் உறவு ஆழத்தோடும் நமக்குள் தொடர்ந்து உரையாடுகின்ற ஒரு தன்மையோடும் நாம் இருக்க வேண்டும். நம்ம இணைக்கின்ற உரைப்பாலம், மதத்தால் நாம் பிரிந்தவர்கள், சாதிகளால் நாம் பிரிந்தவர்கள், மொழியால் மட்டுமே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கின்ற உணர்வோடு தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். விரைவில் லண்டனில் சந்திப்போம். அடுத்த வாரம் கூட நான் லண்டனில் இருப்பேன் என்று நினைக்கின்றேன். உங்களில் சிலரையும் நான் நிச்சயம் சந்திப்பேன். மே மாதம் அனைவரையும் நிச்சயமாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். இது தமிழரின் தலை நிமிர் காலம், ஐயமே இல்லை. நமக்கு தேவை பரஸ்பரம் நம்பிக்கைகளை மீட்டெடுப்பதும், பரஸ்பரம் மன்னிப்புகளும். யார் பிழைவிட்டார்கள் என்பது இன்று வரையறுத்து சொல்கின்றபடி எந்த நிரூபணங்களும் இல்லை. எனவே ஒருவரை ஒருவர் குறை சொல்வதையும் பழி சாற்றுவதையும் விட்டுவிட்டு அடுத்து செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன என்பதில் கருத்தொருமை கொண்டு அந்த கருத்தொருமையை உந்தி முன் செல்கின்ற விசையாகவும் இணைக்கின்ற அருட்பாலமாகவும் தமிழ் மொழி இருக்கட்டும். இந்த தமிழ் மொழி காக்கும் முயற்சி வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி அறிகின்றேன். தமிழ் வணக்கம், நன்றி. காப்போம் தமிழ் வெற்றியாக இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த போட்டிகளில் பங்கு பெற்ற நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக திரு அரிய ரத்னம் அவர்களின் தலைமையில் இயங்கும் கொவன்ட்ரி தமிழர் நலன்புரி சங்கத்தால் தாயே தமிழே எனும் பாடலுக்கு நடனம் வழங்க இருக்கின்றார்கள். அந்த நடனத்தை வழங்குவதற்காக ரட்சிகா துறைவன் மற்றும் கவினையா கந்தையா ஆகிய இளையோரை நாங்கள் அன்புடன் மேடைக்கழைக்கிறோம். உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியில் அந்த நடனம் இப்பொழுது. கலந்த செம்மொழியே
அதைத் தொடர்ந்து அடுத்ததாக மூத்த ஊடகவியலாளர் மெய்வழி ஊடகத்தின் இயக்குனர் திரு சாம் பிரதீபன் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையில் இந்த இடத்தில் திரு சாம் பிரதீபன் அவர்களை பற்றியும் அவருடைய துணைவியாரை பற்றியும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த காப்போம் தமிழ் என்ற எண்ணக்கருவை நாங்கள் முன்மொழிந்த உடனே எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு அவர்களும் இணைந்து கொண்டார்கள். ஊடகம் சார்ந்த பல விடயங்களை எங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு இப்பொழுது நாங்கள் மேடையில் திரு சாம் பிரதீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கங்கள். பொதுவாகவே எனக்கு உள்ள சிக்கல் என்னவென்றால், ஒன்று, அதீத பசியோடு இருக்கின்ற பொழுது என்னை பேச அழைப்பார்கள். இல்லை, உண்ட அசதியில் இருக்கின்ற பொழுது என்னை பேச அழைப்பார்கள். இப்பொழுது இரண்டாவது வகை. எனவே சற்று நேரம், ஒரு 10 நிமிடங்கள் என் உதடுகள் ஓரம் உங்கள் காதுகளை கொடுங்கள். உங்களால் ஏதாவது பெற முனைந்தால், என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் ஏதாவது ஒற்றை சொல் தமிழுக்கும் தமிழ் மீதான உங்கள் வாழ்வுக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுக்க முனைந்தால், இந்த அசதி பொழுதை பயனுள்ளதாக்கி ஒரு திருப்பியில் நான் என்னுடைய இல்லத்துக்கு சென்று சேர முடியும் என நம்புகிறேன். நான் கூட்டத்துக்கு பேசி பழகியவன் அல்ல, நான் தனி மனிதர்களுடன் பேசி பழகியவன். எனவே உங்களுடன் முகத்தோடு முகம் பார்த்து பேச விரும்புகிறேன். முடிந்தால் அந்த உணவுகளை உண்டவர்கள் அல்லது பின்பு இருந்து சற்று அசதியுடன் இருப்பவர்கள், சற்று முன் வந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இனிய முகத்தோடு முகம் பார்த்து பேசுவது எனக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். ஒரு சில வேளைகளிலே நானும் நீங்களும் உரையாட வேண்டிய ஒரு பொழுதாக கூட இருக்கலாம். ஏனென்றால் நான் கூட்டத்தோடு பேசி பழகியவன் அல்ல, நான் தனி மனிதர்களினுடைய முகம் பார்த்து பேசி பழகியவன். அல்லது பதில் தர முடியாத கேமரா கருவிகளுக்கு முன் கடந்த 15 வருடங்களாக பேசி பழகியவன். எனவே உங்களுடைய முகத்தினுடைய அசைவுகள் எனக்கு தேவையாக இருக்கிறது. முடிந்தால் சற்று அசைந்து கொஞ்சம் சமீபம் அடைவதற்கு உங்கள் உடலை அசைத்துக் கொண்டு முன்னுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்த நேரம் முதல் ஒரு பெரும் சங்கடம் இருந்து கொண்டிருந்தது. இந்த காப்போம் தமிழ் என்னை அகிலன் அவர்கள் அழைத்த பொழுது சொன்னார், அண்ணா, இந்த காப்போம் தமிழ் என்பதை ஒரு ஒரு கல்லறிந்து மனதிலே பதிய வைப்பது போல அல்லது மிக ஆழமாக பதிய வைப்பதைப் போல நீங்கள் பேச வேண்டும் என்பது போன்ற ஒரு பணிக்காகத்தான் என்னை அழைக்கப்பட்டிருந்தார். 1 மாதத்துக்கு முன்னர் எனக்கு சொன்னார். அந்த நாள் முதல் இன்று வரை நான் ஒவ்வொரு மனுத்தியால் மணித்துளிகளும் இதற்கு என்ன பேச வேண்டும், யாருக்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் நிறைய தயார்படுத்தி இருந்தேன். நான் இந்த நேரங்கள் ஆக ஆக சபையை உடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேச வேண்டியது ஒரு பேச்சாளனுடைய கடமை என்பதனாலே அவைத்தை தணிக்கை செய்து இப்பொழுது ஒற்றை தாளுடன் வந்து நிற்கிறேன் உங்களுடன். அந்த விடயங்களிலிருந்து ஏதாவதை நானும் நீங்களும் இன்று பெற்றுக்கொள்ள முடிந்தால் மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பலர் பலவிதமான பேச்சை இன்று பேசியிருந்தார்கள். நாங்கள் கேட்டிருந்தோம், தமிழால் நாங்கள் ஏன் பெருமைப்படுகின்றோம், ஏன் எங்களுக்கு தமிழ் பெருமை என்பதை மிக அழகாக நான் நினைக்கிறேன் ஆசிரியர் அழகாக பேசியிருந்தார். பல புள்ளி விவர தரப்புகளுடன் தமிழ் எத்தனையாவது இடத்திலே இருந்து எத்தனையாவது இடத்துக்கு வந்திருக்கிறது, எத்தனையாவது இடத்துக்கு போகும் என்பது போன்ற பல தரப்பட்ட விடயங்களை பேசியிருந்தார். இறுதியாக பேசிய அருள்தந்தை ஜெகத்கஸ்பார் அவர்கள், நான் நினைக்கின்றேன், மிக கணிசமான காப்போம் தமிழினுடைய நோக்கத்திற்கு மிக அருகில் நெருங்கி வந்திருக்கக்கூடிய பிற கருவூலத்தை சொட்டு சென்றிருந்ததாகவே நான் நம்புகின்றேன். நான் அடிப்படையில் 2 கேள்விகள் உங்களிடம் கேட்கிறேன். உங்களுடைய ஒலிவாங்கி இல்லை என்று எனக்கு தெரியும். முடிந்தால் உங்களுடைய பதில்களை சற்று உரத்து சொன்னீர்கள் என்றால் இந்த உரையை நான் நகர்த்துவதற்கு வசதியாக இருக்கும். 2 விடயம். 1, நாங்கள் அதிகம் பேசுகின்ற விடயம் வீரம். வீரம் என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆனால் 1-2 பேர் வீரம் என்றால் என்ன? வீரம் நீங்க பேசாம இருந்தால் வீரத்துக்கு அர்த்தம் மௌனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியா? வீரம் என்பது துணிவு என்று ஒருவர் சொல்கின்றார். வேற ஒருவர் இல்லை, அதை சொல்வதற்கும் ஒரு வீரம் வேண்டும் போல இருக்கு. சரி, வீரம் என்பது பற்றி பலர் பலவிதமாக சொல்றாங்க. அவர் சொன்ன போல துணிவு, வீர மரணங்கள், அடிதடி, ஆர்ப்பாட்டம், நினைவெழுச்சி, அல்லது கவன ஈர்ப்பு,
असाध्यमान उयरते तोट्टुविडुதல் போன்ற பல விடயங்களை நாங்கள் வீரம் என்ற கணிப்புகள் வைத்திருப்போம் என்ன கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் சற்று வித்தியாசமாக பார்க்கிறேன் வீரம் என்பது சிந்தனை சார்ந்த விடயம் என்பதாகவே நான் பார்க்கிறேன் ஆயுதம் இல்லாமல் கூட சண்டைகள் இல்லாமல் கூட சமரசங்கள் இல்லாமல் கூட முன்னணி காவலரங்கள் இல்லாமல் கூட மரணங்கள் இல்லாமல் கூட கத்தியும் இரத்தமும் இல்லாமல் கூட ஒரு வீரத்தை நிலைநாட்ட முடியும் என்றால் அறிவு அறிவிச்சவரால் மட்டும்தான் சிந்தனையால் மட்டும்தான் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இதனால்தான் சோக்ரடீஸ் சொன்னார் வீரம் விலை போகாது தூக்கிய வாள்களும் திறப்படுத்த தோள்களிலே தாங்கிய வீட்டியும் போதாத தீரர்களே நான் தரும் அறிவாயுதத்தையும் சற்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சிந்தனை சார்ந்த வீரத்தை மூதாதையர்கள் பலர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சோக்ரடீஸ் அதில் மிக முக்கியமானவர் நான் சோக்ரடீஸை எப்பொழுதும் ரசிப்பதுண்டு இது இரண்டாவது கேள்வி காப்போம் தமிழ் நான் நேரடியாக வீரத்திலிருந்து ஒரு விளைச்சலுக்கு வருகின்றேன் காப்போம் தமிழ் என்பதனால் நீங்கள் கருதி கொள்வது என்ன என்று உங்களை பார்த்து இதுவரை யாரும் கேட்கவில்லை காப்போம் தமிழுக்கு தர்க்க நியாயம் தர்க்க விளக்கம் எல்லோரும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன் காப்போம் தமிழ் என்பதால் நீங்கள் புரிந்து கொள்வது என்ன ஆனால் ஒன்று அல்லது ரெண்டு பேர் ஒற்றுமை என்று அவர் சொல்கிறார் காப்போம் தமிழ் என்றால் ஒற்றுமை ஒற்றுமையாக இருத்தல் எப்படி சொல்லுவது மொழியையும் இனத்தையும் காத்தல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் வேறாவது சரி இனத்தை விடுங்கள் மொழியையும் இனத்தையும் காப்பேன் சொல்றார் இந்த மொழி காக்கப்பட வேண்டிய ஒரு தேவையில் மிக பலவீனமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகின்றோமா என்னை கேட்டீர்கள் என்றால் தமிழை யாரும் காப்பாற்ற வேண்டாம் தமிழ் தன்னை பல வருடங்களாக பல தசாப்தங்களாக பல யுகங்களாக தானே தன்னை காப்பாற்றி வந்திருக்கிறது என்பதற்கு பல வரலாறுகள் இருக்கின்றது ஐயா ஆரிய பாய்ச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது திராவிட காய்ச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது ஆங்கில மேய்ச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது யுத்தத்தின் மேய்ச்சல் வந்தது தமிழ் எழுந்து வந்து நின்றது என்றால் நாம் ஏன் தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழை காப்பாற்றுவதற்கு நாங்கள் யார் தமிழ் தன்னை காப்பாற்ற என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்வார் உன்னுடைய சதங்களை நீ காப்பாற்றிக்கொள் உன்னுடைய ரூபாய்கள் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும் ஆங்கிலத்தில் வந்த பழமொழி இருக்கிறது Just look after your pennies. Pounds will look after themselves. நாங்கள் தமிழை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையிலே தமிழ் பலவீனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா நம்புகிறோமா என்றால் அதுக்கு தமிழ் பதில் சொல்கிறது தமிழினுடைய சங்ககாலம் தொடக்கம் இன்று வரை தமிழ் சந்திக்காத இடர்கள் இல்லை தமிழ் சந்திக்காத நெருக்கடிகள் இல்லை சேருமன சேர்த்து தள்ளுமன தள்ளி மூலம் புரளாது இன்று வரை இங்கு தமிழ் எங்களிடம் நிற்கின்றது என்றால் தமிழுக்கு இந்த அனைத்தையும் தாண்டி ஒரு பெரும் வல்லமை இருக்கின்றது அவர் தமிழை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தேவையில்லை என்றால் காப்போம் தமிழ் என்ன முடிந்தால் தமிழை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் முடிந்தால் தமிழை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எப்படி தமிழை முதலிலே எங்களுடைய மனதுக்குள் எங்களுடைய இதயத்துக்குள்ளே நாங்கள் காவல் செய்து வைத்திருப்பதுதான் இந்த காப்போம் தமிழினுடைய இந்த சின்னத்துக்கு மிக அழகான விளக்கத்தை சொல்லியிருந்தார்கள் அது அப்படியாகத்தான் இருக்குமோ என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அந்த புரிதல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்கள் சிந்தனை பொறிக்கில் தட்டியிருந்தால் சற்று ஆழமாக யோசியுங்கள் தமிழை காலத்துக்கு காலம் ஒவ்வொருவர் காப்பாற்றி இருக்க வேண்டிய தேவை இருந்தால் தமிழ் இத்தனைக்கும் அழிந்து போயிருக்கும் பனாட்சி அழகாக சொல்வார் நாங்கள் எல்லோரும் 40 வருடங்களில் செத்து போய்விடுகின்றோம் உங்களை புதைப்பதற்குத்தான் 60-70 வருடங்கள் தேவைப்படுகின்றது என்று சிந்தனை சார்ந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் தமிழ் வாழுகின்றது இன்று நாங்கள் தமிழை காப்பாற்றாவிட்டாலும் தமிழ் வாழும் ரெண்டு விடயத்தை தமிழிலே நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் அதிகமானவர்கள் நாங்கள் இந்த இவ்வளவு நேரமும் பேசிய விடயங்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது மொழி பற்றி அதிக பிரஜையுடன் பேசியிருந்தோம் உண்மைதான் தமிழின் முதல் அடையாள மொழி ஜெகத்கஸ்பால் அடிகளார் அவர்களும் சொல்கின்ற பொழுது அந்த அடிப்படையான எங்களுடைய தாய்மொழியினுடைய பரிச்சயத்தை நாங்கள் இழக்கின்ற பொழுது அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய விடயங்களால் பயனில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார் மொழி நான் இதற்கு அப்பாற்பட்ட அடுத்த விடயத்துக்கு வருகிறேன் எங்களுக்கு இப்பொழுது தேவை ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சி அந்த பண்பாட்டு மறுமலர்ச்சி கூடாக எழுகின்ற தமிழினுடைய நீட்சி தான் இந்த தமிழை எங்களுடைய மனதுக்குள்ளே வைத்து காவல் செய்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றோம் சில வழியில் நான் சொல்வது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம் எமக்கு இப்போது தேவை விடுதலை போர் அல்ல
நான் இந்த இடத்துல மிக ஆழமாக பதிவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய மனதில் இது உரைத்தால், உங்களுடைய கவனத்தை இது வந்து சேர்ந்தால், உங்களுடைய எண்ணத்தில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால், அது இறைவன் எனக்கு இந்த சொல்லுக்கு தந்த ஒரு கருணையாகவே நான் பார்க்கின்றேன். உமக்கு இப்போது தேவை விடுதலை போர் அல்ல, விழுமிய போர். தமிழ் விழுமியங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு போரினுடைய தொடக்க ஆயுதமாகவே நான் காப்போம் தமிழை பார்க்கின்றேன். நமக்கு இப்போது தேவை தானே தலைவன் அல்ல, அவர் எரித்திரியாவில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், வேறு வேறு இருக்கட்டும், வரட்டும், அது தேவை. நமக்கு இப்போது தேவை தானே தலைவன் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை, அந்த தார்மீக கடமை தான் காப்போம் தமிழ். நமக்கு இப்போது தேவை ஆயுத கவசம் அல்ல, ஆள் மன விளக்கம். மீண்டும் சொல்கிறேன், நமக்கு இப்போது தேவை தானே தலைவன் அல்ல, தார்மீக கடமை. நமக்கு இப்போது தேவை விடுதலை போர் அல்ல, விழுமிய போர். நமக்கு இப்போது தேவை ஆயுத கவசம் அல்ல, ஆள் மன விளக்கம். இந்த மூன்று விடயங்களை முத்தாய்ப்பாக வைத்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது காப்போம் தமிழை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழை நாங்கள் காப்பாற்ற வேண்டி இருக்கிறதா, இல்லை தமிழை வைத்துக் கொண்டு எங்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக போராட வேண்டுமா என்பதை தெரியும். தமிழ் நீலப்படம் வந்தது, எங்களிடம் நீலப்படம் வந்தது, முழுநீள சினிமா வந்தது, மஞ்சள் பேப்பர் வந்து நின்றது, இவற்றையும் தாண்டி எழுந்து நான் இருக்கிறேன் என்பதை இப்பொழுது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு நாங்கள் காவல் செய்ய தேவையில்லை. முடிந்தால் தமிழை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கான முனைப்பு தான் இந்த காப்போம் தமிழ் என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். ஜெகத்கஸ்வர் அடிகள் சொன்ன விடயம் மிக முக்கியமானது. தமிழை வெறும் மொழியாக மட்டும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் இன்றோ நாளையோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ தோற்றுப்போகக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த இடத்திலே மிக வேண்டுதலோடு உங்கள் மத்தியிலே பதிவு செய்து கொள்கின்றேன். தமிழை, தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது நமக்கு அறம் சொல்லித்தந்த ஒரு கருவி, வாழ்வை சொல்லித்தந்த ஒரு மொழி, மற்றவனை நேசிக்க சொல்லித்தந்த ஒரு மொழி. வெறும் உரையாடல்களுக்காக, எண்ணங்களை கடத்துவதற்காக தரப்பட்ட, உலகத்திலே முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று ஒரு யாரொருத்தர் பேசினார் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சரியான சான்று ஆதாரங்கள் இல்லை. தமிழை போல ஒரு மொழி பேசியிருக்கலாம், அது நிறைய ஆய்வுகள் இன்னும் இருக்கின்றது. தமிழிலே முதல் மனிதன் யார், உலகத்திலே முதல் மனிதன் யார் என்றது உங்களுக்கு குழப்பம் இருக்குது. அப்புறம் அந்த மனிதன் பேசிய தமிழ் மொழி என்பது வேணுமென்றால் நாங்கள் ஒரு ஒரு மேடைகளிலே கைதட்டு வாங்குவதற்கும் ஒரு பெருமையாக நாங்கள் கருதி கொள்வதற்கும் சொல்லிக்கொள்ளலாம் மொழியை. அறிவியல் ரீதியான சார் புரட்சியோடு தமிழை அணுகினால், தமிழ்தான் உலகத்துக்கு அறம் சொல்லித்தந்த மொழி, வாழ்வை சொல்லித்தந்த மொழி, ஆரோக்கியத்தை சொல்லித்தந்த மொழி, மருத்துவத்தை காட்டித்தந்த மொழி, வாழ்வினுடைய சவால்களை வெல்வதற்கு உம்மை ஆளுமை செய்த மொழி தமிழ் மொழி என்பதாகத்தான் நான் தமிழை புரிந்து கொள்கிறேன். இதனால் தான் தமிழை வைத்துக் கொண்டு நாங்களும் எங்களுடைய அடுத்த சந்ததியும் எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவே நான் நம்புகின்றேன். ஊரில் எங்களுக்கு எல்லாம் அம்மம்மா அப்பா அம்மாக்கள் பக்கத்தில் வச்சு கதை சொல்லுவீங்க. இப்போ எங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மாவும் கதை சொல்கிறது. எனக்கெல்லாம் அப்பா அம்மா அம்மாக்கள் சொன்ன கதை நிறைய ஞாபகம் இருக்குது. கதைகளில் வாழ்ந்த ஒரு இனம் தமிழினம். கதைகளில் பிறந்து, கதைகளில் வளர்ந்து, கதைகளில் வாழ்ந்து, கதைகளிலேயே மரணித்து போகக்கூடிய ஒரு இனம். கதைகள் எங்களை வாழ வைத்திருக்கிறது. நாங்கள் எத்தனை பேர் எங்கள் பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்கிறோம். நான் அறிய 15 வருட இந்த பிரித்தானிய மண்ணிலே தமிழ் என்று சொன்னால் ஒரு திருக்குறள் போட்டி நடக்கும். பிள்ளை பாடமாக்கிட்டு வந்து துப்பாய துப்பாக்கின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு விளக்கம் வந்துடும். திருக்குறள் போட்டியுடனும் பேச்சு போட்டிகளுடனும் ஏனைய விடயங்களுடனும் முடிந்து போகின்ற, மரணித்து போகின்ற தமிழ் வளர்ப்பு முறையை நான் வெகுவாக வெறுக்கிறேன் என்பதை பல இடங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். 40 வருட தமிழ் கற்க நிறையிலே தமிழ் பாடசாலைகள் திருக்குறள்களை பாடமாக்கி ஒப்புவிக்கின்ற மாணவர்களை தவிர சுயமாக ஒரு படைப்பிலக்கியவாதிகள் இதுவரை உருவாக்கி இருக்கிறார்களா என்பதை மிக வேதனையுடன் இந்த காப்போம் தமிழ் மேடையிலே நின்று பேசுகின்றேன். காப்போம் தமிழ் ஒரு 10 வருடத்திலே படைப்பாளிகளை உருவாக்குவீர்கள், உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையுடன் தான் இந்த விடயங்களை நான் கொண்டு வருகிறேன். நமக்கு இப்போது தேவை விடுதலை போர் அல்ல, விழுமிய போர். அந்த விழுமிய போரினுடைய ஒரு வடத்தினை இவர்கள் இழுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஓரிருவர் இழுத்து வளர்க்க வேண்டிய அல்லது காக்க வேண்டிய, உமக்குள் காவல் செய்யப்பட வேண்டிய, உமக்குள் வாழப்பட வேண்டிய மொழி அல்ல தமிழ். அது மிக பலம் பொருந்திய, சீன பெருஞ்சுவரை விட மிக நீளமான ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்றால் மிக கண்ணியமாக, மிக கரிசனையுடன் இந்த மொழி பற்றி இருக்க வேண்டும். இந்த கதைகளை சொல்ல சொன்னேன், இந்த கதைகள் சொல்வதிலேயோ அல்லது இந்த நூல்களை, கதைகள் நூல்களை வாசிப்பதிலோ இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்றால் எங்களுடைய கற்பனைகள் வளரும். நான் உட்பட
கேமரா கருவிகளுக்குள்ளால காட்டப்படுற காட்சிகள் இருக்குதல்லோ, அது டிவியா இருந்தாலும் சரி, திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த செங்கல் வடிவில் இருக்கிற கைத்தொலைபேசியாக இருந்தாலும் சரி, எப்ப காட்சி ஊடகங்கள் வந்ததோ அப்ப மனிதனுடைய கற்பனை படுகொலியில் தோண்டப்பட்டு விட்டாச்சு. என்னுடைய பாட்டி கதை சொல்லுகின்ற பொழுது அந்த நிலவிலே வடை சுட்ட கிழவியினுடைய தோற்றம் ஒவ்வொருவருடைய கற்பனையிலும் எப்படி வேறுபட்டிருந்ததோ அந்த வேறுபாடு இல்லை. யாரோ ஒருவன் செய்த கற்பனையை காட்சியில் காட்டுகின்ற பொழுது அந்த காட்சியோடு மட்டுப்படுத்தப்படுகின்ற கற்பனை வழிதான் இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கதை சொல்வதற்கு அப்பாவுக்கு பொழுதில்லை, அம்மாவுக்கு பொழுதில்லை. ஆக மிஞ்சி போனால் ஒரு சில வேலைகளாக இருக்கின்ற பொழுது இந்த ஒரு பாப்பா பாடல், ஒரு பாப்பா கதையை தொலைக்காட்சியில் பார் என்பதாக தூக்கி எறிந்துவிட்டு, அந்த கருவியை தூக்கி எறிந்துவிட்டு எங்களுடைய வேலைகளுக்கு நான், என்னுடைய மனைவி, நீங்கள் உட்பட எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். பிள்ளைக்கான கற்பனைக்கான திறன்கள் மட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எப்பொழுது காட்சி ஊடகங்கள் வந்ததோ அப்பொழுது மனிதனுடைய கற்பனை படுகொலியிலே தோண்டப்பட்டது. நாங்கள் கற்பனை கதைகளுக்கு ஊடாக வளர்ந்து வந்தவர்கள். காட்சி ஊடகங்களை பார்த்தாலும் கற்பனைகள் வேறு விதமாக போகின்றது. இந்த பிள்ளைகள் யாரோருவனுடைய கற்பனைக்குள் மழுங்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது காப்போம் தமிழ் போட்டிகளை வைப்பது ஒரு அங்கமாக இருந்தால் எங்களினுடைய கதைகளை சொல்லிக் கொடுங்கள், பெற்றோருக்கு சொல்லிக் கொடுங்கள், பெற்றோர்களுக்கு கூடாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எனக்கு பிடித்த மிக 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 அற்புதமான ஒரு அறம் சொன்ன கதை ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் எழுதியிருந்தார், முகமது பசீர் என்கின்ற, எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் சிலவர்கள் தெரியாது, அறம் சொல்லி தந்த மிக அற்புதமான தமிழிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கதை. அந்த படைப்பாளி தன்னை பற்றி எழுதுகின்றான், தான் ஒரு படைப்பை எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு பசி எடுத்து விட்டது. இது இது ஒரு 25-30 வருடங்களுக்கு முற்பட்ட நடந்த கதையாக அவர் பதிவு செய்கின்றார். பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு தோசை கடைக்கு தோசை சாப்பிட செல்கின்றார். அப்பொழுது தோசையினுடைய விலை 2 ரூபாய். அந்தால் அந்த 2 ரூபாய் எடுத்து வைத்துக் கொண்டு அங்கே போய் வயிறு நிறைய அந்த மசாலா தோசையை சாப்பிட்ட பின்பு தன்னுடைய மடியை தட்டி பார்க்கிறார், அந்த 2 ரூபாவை காணவில்லை. தமிழ் எப்படியாக அறத்தை சொல்லிக் கொடுக்கின்றது, தமிழ் கதைகளை ஏன் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், இந்த காப்போம் தமிழ் போன்ற செயற்பாட்டாளர்கள் கதைகளை சொல்வதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை சொல்கின்றேன். அங்கே போகின்ற பொழுது செக் அவுட்ல போகின்ற பொழுது காசு கொடுக்க போகின்ற பொழுது அவர்கிட்ட 2 ரூபாய் இல்லை. அந்த சொல்லுது, நான் அது கொண்டு அந்த காசை காணையில் இப்போ கொஞ்சம் டைம் தான் வீட்டை போய் எடுத்துட்டு வரலாண்டு. அப்போ அந்த காசுப்பட்டியில் நிற்பவன் ஒரு ஏளனமாக அவரை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பு அவனுடைய பார்வை அவருக்கு தெரிகின்றது, தன்னை அவன் நம்பவில்லை என்று. அவர் அந்த காலத்தில் அவருடைய மேற்சட்டையை கலட்டுமாறு அவன் அச்சுறுத்துகிறான், அவரை தண்டிக்கப் போகிறான், அவரை அடிக்கப் போகின்றான். ஒரு படைப்பாளி மிக நாணத்தோடு, நாணி கோணி வெட்கத்தோடு தன் மேலாடையை கலட்டுகின்றான். அங்கே உணவருந்தி கொண்டிருந்த 100 பேர் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், அந்த படைப்பு ஆசிரியர் எழுதுகின்றார், அதில் ஒருவன் கூட ஒரு 2 ரூபாயை கொடுத்து என்னை காப்பாற்ற யோசிக்கவில்லை, அவர்களுக்காகத்தான் ஒரு படைப்பாளியாக நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த கதையை எழுதுகின்றார். பின்பு இவருடைய கண்ணில் தோன்றிய அந்த நாணம் வெட்கத்தினால் உந்தப்பட்டவன் அவருடைய காச்சட்டையை கலட்டுமாறு சொல்கின்றான். நாணி கோணி அவர் காச்சட்டையை கலட்ட தொடங்குகின்றான். அந்த அந்த தமிழ் சொல்லி தருகின்ற அறம் இங்கே வருகின்றது. காச்சட்டையை கலட்டுகின்ற பொழுது ஒரு 20 வயது நிரம்பிய பையன் எழுந்து வந்து ஒரு 2 ரூபாயை தூக்கி எறிகின்றான். இந்தா உன்னுடைய 2 ரூபாய் ஐயா, நீங்க சேட்டை போடுங்கோ என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு திரு திரண்டு அந்த புதியவர் இழுத்து வந்து தன்னுடைய ஒரு பெட்டியை திறந்து, இதில் எது உங்களுடைய பணம் என்று தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அவன் தான் திருடன். உங்களுடைய துளைந்து போன இந்த 2 ரூபாய் இதில் ஏதாவது இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர் தேடி பார்க்கிறார், அதில் எதுவும் தன்னுடைய பணம் இல்லை, அவர் இது என்னுடைய பணம் இல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த பையன் போய்விடுகின்றான். அந்த எழுத்தாளர் இப்படி அந்த கதையை முடிக்கிறார், நான் அந்த பையனுடைய பெயரை கேட்டறிந்திருக்க வேண்டும், நான் அந்த பெயரை கேட்டறிந்திருக்கவில்லை. மிக முக்கியமான புள்ளிக்கு வருகின்றார். ஆனால் அவனுடைய பெயர் இந்த 2-ல் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், ஒன்று அறம் இல்லையில் நேசிப்பு என்று அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தமிழ் வாழும், தமிழ் வாழும். தமிழ் ஏது ஒருவன் எங்கு ஒருவன் இருந்து கொண்டு தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பான், தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும், அல்ல தமிழால் வளர்த்துக் கொண்டிருப்பான். நாங்கள் செய்ய வேண்டியது தமிழை வைத்துக் கொண்டு எங்களை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய சந்ததியை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய ஆள் மனங்களுக்குள்ளே தமிழை இறக்க வேண்டும். ஒன்று இவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போட்டிகள் அதற்கான உற்சாகத்தை தேடுதல்களை தரும். ஒரு பேச்சை பேசுகின்ற பொழுது, பேச்சு போட்டியிலே அல்லது ஏதோ ஒரு போட்டியிலே அவர் கலந்து கொள்கின்ற பொழுது, அவன் தன்னுடைய உசாத்துணையாக கதைகளை தேடுகின்ற பொழுது இத்தகைய தமிழ் கதைகள் பிள்ளைகளுக்கு பேருதவியாக அமையும். எனவே
காப்போம் தமிழை இவர்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பெற்றோர்கள் நீங்கள் கதைகளால் உங்கள் பிள்ளைகளை வாழ வையுங்கள். 1000 கதைகளை நான் படித்திருக்கிறேன். மகா அலெக்சாண்டருடைய கதையை உங்களுக்கு சொல்லலாம். மிக முக்கியமான விடயம், தமிழை ஏன் நாங்கள் எங்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று. மகா அலெக்சாண்டர் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட போகின்றான். 2 நாட்களில் அவனுடைய மரணம் நிகழப்போகிறது. அவனுக்கு நஞ்சூட்டப்பட்டாயிட்டு அவன் சிறைச்சாலையில் இருக்கின்றான். அப்பொழுது ஒரு இரவு அவனுக்கு அருகில் இருந்த சிறைச்சாலை செல்லில் இருந்தே ஒரு இசை ஒன்று கேட்கிறது. அவர் கேட்கிறார் அந்த மிக அற்புதமான ஒரு இசை, தம்பி நான் அலெக்சாண்டர். ஆ அலெக்சாண்டர் இங்கே இருக்கிறீங்க, சரி நீ ஒரு இசைக்கருவியை மீட்டினாயே, அது என்ன இசைக்கருவி என்று கேட்கிறார். சொல்லிக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு, அது மௌத்தோகன் என்று அவர் சொல்கிறார். என்னிடம் ஒரு மௌத்தோகன் இருக்கிறது வீட்டில், ஆனால் எனக்கு இதுவரை அதை வாசிக்க தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுப்பாயா என்று கேட்ப, 2 நாளைக்கு பிறகு சாக போற, நஞ்சு கொடுத்தாச்சு, மெல்ல மெல்ல சாக போற அலெக்சாண்டர் கேட்குது சிறைச்சாலைகள் இருந்து, இன்னிட்டு ஒரு வீட்டு ஒரு மௌத்தோகன் இருக்க, நான் வாசிக்கிறேன், எனக்கு அது சொல்லி தருவாயாண்டு. இன்னொரு பக்கம் இருந்த ஒரு கைதி ஈழனமாக சிரிக்கிறான், 2 நாட்களில் நீ சாக போகிறாய், உனக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டாயிற்று, நீ வீட்டுக்கு போய் இந்த மௌதோகனை எடுத்து வாசிப்பதற்கு உனக்கு சந்தர்ப்பமே இல்லை, இந்த ஜென்மத்தில் கிடைக்கப் போவதில்லை, இந்த மௌதோகனை இப்பொழுது பழகி நீ என்ன செய்ய போகிறாய் என்பதற்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில்தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பதில். சாகும் போது எனக்கு மௌதோகன் வாசிக்க தெரியும் என்கின்ற திருப்தி போதாதா என்று அலெக்சாண்டர் சொன்னான். எங்களுடைய குழந்தைகள் மரணிக்கின்ற பொழுது அல்லது நாங்கள் மரணிக்கின்ற பொழுது தமிழில் ஒரு கணிசமான பங்கை எங்கள் பிள்ளைகளுடன் வாழ வைத்திருக்கிறோம் என்ற திருப்திக்காக தமிழை சொல்லிக் கொடுங்கள், கதைகளை சொல்லிக் கொடுங்கள். அதற்கான ஒரு மூளை செலவையை செய்ய வேண்டும் இந்த காப்போம் தமிழ் என்பதாகவே நான் காப்போம் தமிழினுடைய தூர நோக்கினை புரிந்து கொள்கிறேன். நாங்கள் ஆரிய கதைகள், ஆரிய பிரம்மாண்டங்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளை, அதனுடைய ஆரிய பிரம்மாண்டத்தை விட்டுவிடுவோம். மகாபாரதத்தை நீங்கள் எவ்விதமாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அது 5 பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் இடைப்பெற்ற போராக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதை சொல்லிக் கொடுங்கள். தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கிறது 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர் தான் மகாபாரத போர் என்பதை எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர். அங்கே மனிதர்கள் இல்லை, அங்கே குருசேத்திரத்தில் ஒரு போர் நடக்க இல்லை. அந்த சொன்ன குறியீட்டுவாத கதை இது என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர் என்றால் அப்போ என்ன, இந்த துரோணாச்சாரியர் அவையவை எல்லாம் பெரிய பாண்டித்தியம் பெற்றார்கள் எல்லாமே என்ன அநீதியின் பக்கம் நின்றவை என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு எனக்கு அவருடைய பேர் வரையில் அந்த ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார், வயது முதிர்ந்த காரணத்தால் மட்டும் மனிதர்கள் தர்மத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட இச்சைகளின் பால் காதல் இருக்கிறது என்பதை அந்த பெரும் காப்பியம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆக பாத்திரங்களுக்கு ஊடாக தமிழ் மக்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது திராவிட ஆரிய பிரச்சனைகளை நாங்கள் மேலோங்கி பார்க்காமல் அதுகள் இருக்கக்கூடிய கருவூலங்கள் பற்றி பார்க்க வேண்டும். கர்ணனேன் அப்படி என்றால் சாரதியாக இருந்தான் என்று ஒரு குழந்தை கேட்ட பொழுது அந்த ஆசிரியர் அதுக்கு பதில் சொல்கின்றார், இந்த 5 புலன்களையும் 100 இச்சைகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அந்த புலன்களுக்கு முன் வந்து நிற்க வேண்டும். அந்த கடவுளை மத வேறுபாடுகளற்று ஒரு தெய்வீகத்தனமாக சொல்லிக் கொடுத்த உலகத்தினுடைய ஒரே மொழி தமிழ் மொழி. ஆங்கிலம் வேறு வேறு மதங்களை சொல்லிக் கொடுத்தது. தமிழ் கடவுளுக்கு உருவங்கள் இல்லை. தமிழ் பொதுவான ஆன்மீகத்தை, பொதுவான தெய்வீகத்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பொது தத்துவார்த்தத்தை சொல்வதைப் போல உலகத்துக்கு சொல்லித்தந்த மொழிதான் தமிழ். எனவே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ் இப்படியே பேசிக்கொண்டு போகலாம். குழந்தைகளுக்கு தமிழில் இருக்கக்கூடிய கதைகளை சொல்லிக் கொடுங்கள், பேரிலக்கியங்களை சொல்லிக் கொடுங்கள், உலா கலம்பகம் பரணி என்பது போன்ற சிற்றிலக்கியங்களை சொல்லிக் கொடுங்கள், 5 காப்பியங்களை சொல்லிக் கொடுங்கள், அவற்றுக்குள் இருக்கக்கூடிய வாழ்வு நெறி என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள். மத பிரச்சாரம் தமிழ் ஒரு நாளும் செய்தது கிடையாது, வாழ்வு பிரச்சாரம் கூட செய்தது கிடையாது. உன் வாழ்வுக்கான நெறியை, உன் வாழ்வுக்கான உயரம் எது என்பதை, உன் வாழ்வுக்கான எல்லைக்கோடு எது என்பதை சொல்லி சொல்லி வளர்த்த தமிழை நாங்கள் குழந்தைகளுக்கு அருகிருந்து சொல்லிக் கொடுத்தாலே தமிழ் தமிழை நாங்கள் காப்பாற்ற தேவையில்லை. தமிழை வைத்துக்கொண்டு எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். எனவே இந்த தூர நோக்கோடு காப்போம் தமிழும் இயங்கும், இயங்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். யாரையாவது புண்படுத்தி இருந்தால் தமிழின் பெயரால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
மூத்த ஊடகவியலாளர் திரு சாம் பிரதீபன் அவர்கள், தமிழால் நாங்கள் வாழ்கிறோம், தமிழை நாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் காப்போம் தமிழ் என்பது தொடர்ந்தும் இளையோர் மத்தியில் தமிழை கொண்டு செல்லும் அந்த தூர நோக்கோடு நாங்கள் செயற்படுவோம் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கருத்தை வெளியிட்டு சென்றிருந்தார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழால் இழந்ததை நீ